Hi friends, welcome back to Scroll with Me channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் டெஸ்க்டாப்ல ஹார்ட் டிஸ்க் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அதுல தான் நீங்க வந்து எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவீங்க. அதை பார்ட்டிஷன் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, மை கம்ப்யூட்டர்லயே சிடிஇ இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பீங்க நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட சைஸை பொறுத்து. ஸோ இதுல என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம வந்து அதை எப்படி வந்து ஷ்ரிங்க் பண்ணுறது, அந்த ஷ்ரிங்க் பண்ண அன்அலகேட்டட் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து எக்ஸிஸ்டிங் டிரைவோட நம்ம வந்து மர்ஜ் பண்ணுறது, எக்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ மூலிமா தான். விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு டிஸ்க் mgmt.msc அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் ஆகும் டைரெக்டாக. இது இல்லாமல் நம்ம வந்து ஜியூஐயில் அந்த நம்ம கர்சரை யூஸ் பண்ணி போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இ நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசி அப்படின்னு இருக்குல்ல இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போகணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், டாப்பில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு உள்ளே இருக்கிற டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை ப்ரெஸ் பண்ணோன்னா சேம் செட்டிங்ஸ் தான். இப்போ இங்கே என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதே தான் நம்ம இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் அதே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இ ட்ரைவ், என்னோடய சிஸ்டமில் வந்து சி ட்ரைவ் இருக்குது, இ ட்ரைவ் இருக்குது. இந்த ரெண்டு 50 MB, இன்னொன்று 509 MB, இது ரெண்டுமே வந்து சிஸ்டம் ரிசர்வ், இது வந்து ஹெல்த் ரெக்கவரிக்காக. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டச் பண்ண போகிறதில்ல, ஈவன் சியும் டச் பண்ண போகிறதில்ல, நம்ம இ செகண்ட் ட்ரைவை தான் நம்ம வந்து இப்போ டச் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த இன்ற ட்ரைவில் 90% ஆஃப் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இட் மீன் 87.74 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஷ்ரிங்க் வால்யூம் வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இது வந்துருச்சு பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அன்அலகேட்டட் ஸ்பேஸ் வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணி இதுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்ற அமௌண்ட் வந்து இங்கே காமிக்குது. இங்கே எல்லாமே வந்து MB-ல தான் வந்து காமிக்கும். ஸோ நம்ம ஜிபி அதுக்கே MB-க்கு போட்டு நம்ம ஜிபி அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 50 GB வந்து நான் இதுலேருந்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் 50,000 வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ஷ்ரிங்க் அப்படின்ட்டு வந்து கொடுக்குறேன். இது லோட் ஆகுது. இப்போ பாருங்கள், 48.83 GB வந்து எனக்கு வந்திருக்கு. இட் மீன் அதான் 1024 MB ஈக்குவல் டு 1 GB இல்லையா? ஸோ நான் 50,000 MB தான் கொடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அன்அலகேட்டட் ஸ்பேஸ் வந்து அலகேட் ஆகிருக்கு. இதை நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திஸ் பிசி போய்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 99 GB இருந்துச்சு இல்லை? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 48 GB தான். ஆனால் நான் இ ட்ரைவில் ஆல்ரெடி டேட்டாஸ் வச்சுருக்கேன், அந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு அப்டே தான் இருக்கும், எதுவுமே ஆகாது. நம்ம என்ன ஷ்ரிங்க் பண்ணி அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த டிஸ்கில் இருக்கிறது தான் நம்ம வந்து ஷ்ரிங்க் பண்ணி அங்கே அன்அலகேட்டடாக வச்சுருக்கோம். இப்போ திருப்பி அங்கேயே போகலாம். இப்போ இந்த இப்போ நம்ம வந்து இது அன்அலகேட்டட் ஸ்பேஸாக வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் இருக்குல்ல இதை வச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன சைஸுக்கு வேணும்னு கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக இது சீன் காமிக்குது, சீன் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேறு எதனா லெட்டர் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து இதில் வந்து ஃபைல் சிஸ்டம் வந்து NTFS அலோகேஷன் யூனிட் டிஃபால்ட்டு வால்யூம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நியூ வால்யூம் அது பை டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ இந்த இதில் வந்து வீடியோஸ் மட்டும்தான் சேவ் பண்ண போகிறீங்க, அதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஸ்பேஸை இன்னொரு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அன்அலகேட்டட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு டிரைவாக வந்து மாறிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை நான் பண்ணி காமிக்கலை. லைக் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இதை நான் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த டி ட்ரைவ்லேயே இதே இந்த 48 GB வந்து அன்அலகேட்டடாக நான் இங்கே இந்த ட்ரைவுக்கே நான் மர்ஜ் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இது திருப்பி ரைட் கிளிக் பண்ணி இந்த ட்ரைவ்லையும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சி ட்ரைவ் இருக்குல்ல இதுலேயும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து டி ட்ரைவ்லேயே திருப்பியும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் சேம் விசார்ட் காமிக்கும் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் செலக்டட் டிஸ்க் வந்து இந்த 50,000 MB வந்து நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அதே தான் இங்கே காமிக்குது. ஸோ இதை காமிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னே இப்போ அந்த 97.65 அந்த கம்ப்ளீட்டாக முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ திஸ் பிசியில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 97.6 GB வந்து வந்துருச்சு. சி ட்ரைவ் ஆஸ் இட் இஸ் அது வந்து என்ன ஃபஸ்ட்டு சைஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்க் ஸ்பேஸை வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ண தெரியல இல்லை ஷ்ரிங்க் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.